அன்பானவர்களே கத்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் நமக்கு தந்த ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாவற்றுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் இந்த நாளுக்குரிய தேவனுடைய பலன் கிருபைகள் நம்மை நிரப்புவதாக இந்த நாளிலே கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இது கத்தர் உண்டு பண்ணின நாள் ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்த உடனே சொல்லணும் ஆண்டவரே நீர் தந்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் நிற்பதும் நீர்மூலம் ஆகாததும் உங்கள் கிருபைதான் உம்முடைய கிருபை உம்முடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை உம்முடைய கிருபைகள் நாள்தோறும் புதியது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும் ஆண்டு இந்த நாளில் நான் உமக்காக வாழணும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உமக்கு சாட்சியாக நான் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் கேளுங்க ஆண்டு ஒரு நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் ஆசீர்வாதத்தை நாம் விரும்ப வேண்டும் ஆசீர்வாதத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும் நீங்கள் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய நன்மையும் விரும்பாவிட்டால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யாவிட்டால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அதுக்கு நேர் எதிரையாக இரு எதிரடையாக இருக்கிற அது தான் நமக்கு வந்து சேரும் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்தேன் பாருங்கள் சங்கீதம் நூற்றி ஒன்பதாவது அதிகாரம் அடிக்கடி நான் நினைவுகூறுகிற ஒரு வசனம் பாருங்க அவன் இங்கே அவன் என்று சொல்லும் பொழுது அந்த துன்மார்க்கன் தாவீது அவன் அவனை சிநேகிக்க விரும்புகிறான் ஆனால் அவன் வந்து ஸ்நேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறார்கள் அப்போ தாவிது சொல்கிறான் என்னை விரோதிக்கிறாங்க ஆனால் நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி அவர் சொல்கிறார் அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறி உள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே பாருங்கள் அவனுடைய எண்ணம் அவனுடைய சிந்தை அவனுடைய எதிர்நோக்கு எப்படி இருக்கிறது பாருங்கள் பதினேழு அவசரம் சாபத்தை அவன் விரும்பினான் அது அவனுக்கு வரும் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் இந்த நாளில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களா அல்லது சாபத்தை விரும்புகிறீர்களா நாம் எதை விரும்புகிறோமோ எதை எதிர்பார்க்கிறோமோ எதை வாஞ்சிக்கிறோமோ அதுதான் வரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் சொல்றார் இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இதோ ஜீவனையும் மரணத்தையும் இதோ நன்மையையும் தீமையையும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் இதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஆண்டவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ஜீவனை தெரிந்து கொள் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் நன்மையை தெரிந்து கொள் உன் தேவனாகி கர கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை நீ கை கொண்டால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயசுமானவராய் இருக்க கடவர் அப்படின்னு உபாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் அருமையானவர்களே நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் ஆசீர்வாதத்தை விரும்பணும் ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கணும் ஆசீர்வாதத்தை தேடணும் ஆண்டோட்டு கேட்கணும் தேவரீர் என்னை ஆசீர்வதியும் யாக்கோபி ஜபம் பண்ண பார்த்தீங்களா நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடேன் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன் யாபேஸ் அப்படித்தான் ஜபம் பண்ணினான் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை நீர் பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோட கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் அப்படின்னு வேண்டி கொண்டான் அவன் என்ன கேட்டானோ என்ன வாஞ்சித்தானோ அதை தேவன் அவனுக்கு தந்தார் இந்த பைபிளே யாபேசனுடைய ஜபம் ஒரு ஒரு பிரபல்யமாக ஒரு வெரி பாப்புலர் ஒரு ஜபமாக இருக்கிறது தேவன் அதை ஏற்றுக்கொண்டார் நீங்கள் ஆண்டோட்டை கேளுங்க ஆண்டு வரை எண்ணீர் என்ன ஆசிர்வதியம் ஆசீர்வதியம்னு சொல்லி போட்டு இஷ்டம் போல் என்னத்தவனாலும் செய்யலாம் நினச்சிடாதீங்க ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக நாம் இருக்கணும் கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது அப்படின்னு யோபு ஒரு இடத்துல சொல்றாரு ஆண்டவர் கெட்டு போக இருந்தானா அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருந்தார் அதை அவன் விரும்பலை அதை அவன் அவன் வாஞ்சிக்கல அதை கேட்கல அதை தேடல கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு அந்த ஆசீர்வாதம் அவர் வச்சிருக்கிற அதை நமக்குன்னு வச்சிருப்பார் நாம் அதை விரும்பலைன்னா உங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் கெட்டு போயிடுவீங்க அது வேற ஒருத்தனுக்கு போயிடும் நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டு உன் கிரீடத்தை நீ விட்டுறாத உன் ஆசீர்வாதத்தை விட்டுறாத உன் சந்தோஷத்தை விட்டுறாத உன் சமாதானத்தை விட்டுறாத தொலைச்சிடாத ஆண்டவர் அப்படித்தாங்க சொல்கிறாரு ஆகவே அவர் எனக்குன்னு வச்சுருக்கிறத நான் இன்றைக்கு சுதந்திரிக்கணும் அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கி எங்களுக்கு தாருங்க அப்படின்னு கேட்குறேன் நமக்கு என்ன வேண்டுமோ என்ன ஆகாரம் வேண்டுமோ இன்றைக்கி நமக்கு மட்டன் கறி வேணும் இன்றைக்கி ஒரு சிக்கன் கறி வேணும் இன்னைக்கு ஒரு நமக்கு ஒரு இந்த நல்ல மரக்கறி வேணும் நமக்கு என்ன வேண்டியதோ அதை அவர் எமக்கு தருவார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு வேண்டியது இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் ஆகிலும் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு வேதம் சொல்லுது அதனால அந்த ஆசிர்வாதத்தை இன்றைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் காரணம் இன்றைக்கு தான் நம்முடைய நாள் இன்றைய இரட்சணிய நாள் இன்றைக்கே அனுக்கிரக காலம் அந்த நேற்று முடிஞ்சு போச்சுங்க நாளைக்கு அது ஆண்டவர் கரத்தில் இருக்குது நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் நாம கவலைப்படுறதா இருந்தால் இன்றைக்கு தான் கவலைப்படணும் அவர் சொல்கிறார் நீங்கள் அவரை தேடுங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் இன்னைக்கு என்ன சாப்பாடு வேணும் இன்னைக்கு என்ன வசனம் வேணும் இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அதை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருள்வார் இந்த வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன் பாருங்கள் பாருங்கள் சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடி கொண்டான் நீங்கள் ஆசிர்வாதத்தை விரும்பலைன்னா சாபம் தேடிகிட்டு வந்துடும் நம்மளை தேடி வந்துருங்க அது வந்து நம்முடைய அங்கியாக அவன் உருத்திக்கிட்டான் காரணம் அது வந்துடுச்சு ஏன்னா யா ஆசிர்வாத்தத்தை என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானே அப்புடின்னு சொல்கிறார் அது எது அந்த சாபம் அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும் பாருங்க தண்ணியை மாதிரி எண்ணெயை மாதிரி சாபம் அவனுக்குள்ள பாயும் அவன் வெளியேயும் சாபம் உள்ளேயும் சாபம் தண்ணீர் என்பதெல்லாம் வேத வேதவசனம் பரிசுத்தாவி எண்ணெய் இதெல்லாம் அப்படி சொல்லியிருக்குது ஆண்டவருக்கு சோதனம் ஆனா இவனுக்கு இவைகளெல்லாம் அனசியம் சாபமாக வருகிறது பரிசுத்தாவியை நாம் பெறவில்லை என்றால் அசுத்தாவி உள்ள வந்துடும் அதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்க அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும் அது திரும்ப முடியல அது அவன் மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டி கச்சையாகவும் இருப்பதாக இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாக தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் அப்படின்னு இங்கே தாவிதை எழுதி வச்சிருக்கிறார் அருமையானவர்களே இதுதான் அவர்களுடைய பலன் நம்முடைய பலன் என்ன நம்முடைய முயற்சி என்ன இன்றைக்கு காலையில் ஆண்டு வட்டத்தில் எதை நம்ம கேட்குறோம் தினந்தோறும் எழுந்து நீங்கள் சொல்லணும் ஆண்டு ஒரே உங்கள் கையை உங்கள் தலையில் வச்சு தேவரீர் என்னை ஆசீர்வதியம் நம்முடைய ஆசீர்வாதம் என்னுடைய சிரசன் மேல் இறங்கி வருவதாக என்னை மாத்திரம் அல்ல சுவாமி என் குடும்பத்தை ஆசீர்வதியம் நாம் கேட்போம் மற்றவங்களை ஆசீர்வதிங்க எங்கள் சபையார் ஆசீர்வதிங்க எங்கள் போதகரை ஆசீர்வதிங்க அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை அவமானப்படுத்துகிறவர்களுக்காக உங்கள் மேல் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லுகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் இதாக ஏசு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இதை நம்ம செய்வோங்க அவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் யோபு தன் சிநேகதற்காக வேண்டி கொண்டான் அவங்க தான் தார்மாறாக பேசினாங்க நிதானமாக பேசலை யோபு பேசினது போல நீங்கள் என்ன பேசுகிறீங்க எல்லாத்தையும் கத்தர் கவனித்து தான் கேட்குறாருங்க நீங்கள் நிதானமாக பேசுறீங்களா மனம் பதறி பேசுறீங்களா கெட்ட வார்த்தை பேசுறீங்களா சபிக்கிறீங்களா தூஷணமான குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொல்கிறீங்களா கத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனாலும் யோபுவின் நிமித்தம் கத்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாராம் யோபுவின் முகத்தை பார்த்து யோபுவின் விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன்னு ஆண்டவர் சொன்னார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆயினால நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது ஆண்டவர் சிலுவலை ஜபித்தார் முத ஜபம் என்ன தெரியுமா பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு முத ஜபம் அதுதாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் இன்றைக்கும் அவர் பிதாவினுடைய வலது பாரசத்தில் நமக்காக வேண்டிக் கொள்கிறார் நமக்காக வேண்டிக்கொள்ள அவர் இப்பொழுதும் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் வேண்டிக்கொள்கிறார் பரிசுத்ரா வியானோர் வேண்டிக்கொள்கிறார் இன்னைக்கு ஜெபித்தீங்களா இன்னைக்கு இன்றைக்கு விண்ணப்பம் செய் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் பேசினீர்களா ஆண்டவரோடு கூட அப்பா பிதாவே என்று சொன்னீங்களா என்னை பலப்படுத்துமுன்னு சொன்னீங்களா என்னை ஆசீர்வதிம்னு கேட்டிங்களா பிறரை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறீங்களோ அவ்வளவு ஆசிர்வாதம் உங்களை அப்படியே பெருகிக்கிட்டே போகுங்க அதாங்க ஆண்டோடைய வார்த்தையினுடைய மேன்மை மகத்துவம் மகிமை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதாவது சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா நம்ம சென்னை பாஷையில் சொன்னால் சும்மா குந்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு தெரியுமா சோம்பேறி விரும்புகிறான் விரும்பினாலும் அவன் ஆசை அவனை கொல்லும் நீ விரும்பலாம் நீ வாஞ்சிக்கலாம் நீ எதிர்பார்க்கலாம் நான் செழிப்பாக இருக்கணும் நான் பணக்காரனா இருக்கலாம் நான் எனக்கு அது வேணும் இது வேணும் நீ நினைக்கலாம் அதிலேயே நீ உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும் பட் அதற்காக நீ முயற்சி செய்திருக்கிறாயா பிரியாசப்பட்டிருக்கிறாயா முதலாவதாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே ஒரு வழியை திறங்க அடைக்கப்பட்ட வாசல்களை திறவுங்க ஆண்டவரே சத்ரு எல்லா வாசலை அடைக்கலாம் பிசாஸ் எல்லா வாசலை நமக்கு அடைக்கலாம் ஆனால் ஒரே ஒரு வாசல் அவனால் அடைக்க முடியாதுன்னா அவங்க சீலிங் போட முடியாதான் மேற்கூரை அவனால் போட முடியாது அது எப்போதும் திறந்திருக்கும் நம்மளை சுற்றி அவன் சுவர் மதிலை கூட எழுப்பலாம் எவ்வளோ பெரிய சுவர் அவனால் அவன் எழுப்பலாம் பட் அவனால் ஒரு நாளும் ஒரு காலும் அதுக்கு மேலே ஒரு அடைப்பை ஒரு ஒரு சீலிங் அவன் போட முடியாது மேற்கூரை அவனால் போட முடியாது காரணம் அது எப்போதும் திறந்திருக்கும் அது நாம் வடக்க கிழக்க தெற்க மேற்க எல்லாம் அடைக்கப்பட்டாலும் எட்டு புறமும் நாம் அடைக்கப்பட்டு கிடந்தாலும் நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க அவருடைய வாசல் அவருடைய சமூகம் எப்போதும் திறந்திருக்கிறது தாபதி ஒரு இடத்துல நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை ஆயிரும் எப்பவும் வரலாங்க எப்பவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இரவும் பகலும் கூப்பிடுகிற ஒரு கூட்டம் அந்த உலகத்தில் இருக்கிறது நான் நித்திரையா இருந்தேன் ஆனால் என் இருதயம் விழித்திருந்தது அதுதாங்க ஜபம் இடைவிடாமல் ஜபம் எப்போதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஸ்தோத்திரத்துடனே ஜபத்தில் விழித்திருங்கள் ஆகவே ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க ஜெபிங்க இன்னைக்கு காலையில் எழுந்தவுடனே என்ன ஜபித்தீர்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அருமையானவர்களே வாஞ்சிக்கணும் விரும்பணும் முயற்சி செய்யணும் பிரயாசப்படணும் இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்காது ஸோ அப்படியே நினச்சி நினைப்பிலே சிலர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படியே பணக்காரனா ஆன மாதிரியும் செல்வ செழிப்புள்ள சீமானாக இருக்கிற மாதிரியும் இந்த கற்பனை ஆகாயத்திலே கோட்டை கட்டிக்கிட்டே இருப்பானா இதெல்லாம் ஒன்றத்துக்கு உதவாதுங்க நீ அதை விரும்ப வேண்டும் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போன நீ எதை விரும்புறீங்க நன்மையை விரும்புகிறீங்களா ஜீவனை அபேட்சிக்கிற மனுஷன் யார் நன்மையை விரும்புகிறீங்களா ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களா சுகத்தை விரும்புகிறீங்களா சிலர் அப்படியே தான் இருக்க விரும்புகிறாங்க அப்படியே இருக்கணும் இல்லைங்க நான் வாஞ்சிக்க வேண்டும் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான் அந்த ராஜா வந்து அவனுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் ஏற்பட்டு அவன் அப்படியே பெண்ட் ஆயிட்டானான் கூனனாக அவன் மாறிவிட்டான் கூனனான ராஜா என்ற பட்ட பெயர் கூட அவனுக்கு வந்துவிட்டது ஆனால் அவனுக்கு எப்படியாவது நான் நான் ஒரு ஆசை ஆகவே அவன் என்ன செய்தானா ஒரு நாள் ஒரு சிற்பியை அவன் அழைத்து அந்த ராஜா அவனை பார்த்து சொன்னான் எப்பா நான் நிமிர்ந்து நிற்கிறவனாக இருந்தால் என் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சிலை நீ வடிச்சுட்டு வா ஒரு சிலை செய்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன பொழுது அவன் என்ன செஞ்சானா இந்த ராஜாவை போலவே அவர் இப்போ கூனனாக இருக்கிறாரு அவர் நிமிர்ந்து நின்றால் எப்படி இருப்பார் என்ற அதே தோற்றத்தில் அவரை மாதிரியே அழகான ஒரு சிலை ஒன்றை அவன் எடுத்து கொண்டு வந்து அவருடைய அரண்மனையிலே அவர் வசிக்கிற அவருடைய இடத்துல அவன் வைத்தானான் இந்த ராஜா என்ன செய்வாரான் தின்னந்தோறும் அவர் இருந்தாலும் அந்த சிலையை நான் நிமிர்ந்து நின்றால் இப்படித்தான் இருப்பேன் என்ற அந்த சிலையை ஒவ்வொரு நாளும் பார்ப்பாராம் காலையிலே மாலையிலே அவர் உள்ளே போகும் பொழுதும் வெளியே வரும் பொழுதும் அவர் அதை பார்க்காமல் உள்ளே போவதில்லை வெளியே வருவதில்லை அதை பார்த்து கொண்டு நான் இப்படித்தான் நிமிர்ந்தால் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு அவர் வாஞ்சித்தார் அதைக்காக அவர் பிரயாசப்பட்டார் தன் தோற்றத்தை அந்த சிலையாக இருக்கிற தோற்றத்தை அவர் பார்த்து 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 ஒரு நாள் அவருடைய அவரை கட்டி வைத்திருந்த அந்த கட்டுகள் அகன்றது அவருடைய எலும்புகள் பலன் கொண்டது அவருக்குள் இருந்த ஒரு நம்பிக்கை நிச்சயம் நான் எழுந்திருப்பேன் நிச்சயம் நான் நிமிருவேன் நிச்சயம் நன்றாக நான் நடப்பேன் நிச்சயம் என் கைகள் பட்டயத்தை அது சுழல செய்யும் நிச்சயம் என்று சொல்லி 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 அவர் தன் மனதில் அதையே கற்பனையாக தோற்றமாக வைத்திருந்தபடினாலே ஒரு நாள் அவர் நிமிர்ந்து விட்டார் என்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நீங்கள் முயற்சி செய்யாவிட்டால் நீங்கள் பிரயாசப்படாவிட்டால் ஒன்றும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறதில்லை இல்லை ஆசீர்வாதம் நான் எப்பவுமே சொல்வேன் ஆசீர்வாதம் தானா வராதுங்க தானாய் வருவதில்லை ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் அதை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு ஏற்ற வழிகளை வாசல்களை நாம் திறக்க வேண்டும் ஒருத்தர் வெற்றி அடைய வேண்டுமானால் அதற்காக பிரயாசப்பட வேண்டும் இரவும் பகலும் அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்ட போராட வேண்டும் ஆசீர்வாதத்துக்காக ஒருத்தையும் போராடினான் யாப்போக்கு என்ற நதிக்கரையிலே யாக்கோபு போராடினான் ஏன் அவன் போராடினான் தன் சகோதரனை சந்திப்பதற்கேற்ற தைரியம் அவனுக்கு இல்லை பலன் இல்லை காரணம் அவன் என்னை தீத்து கட்டிடுவான் காரணம் நான் அவனை ஏமாத்திட்டேன் அவன் மறந்துட்டான் பட் இவன் என்ன நினைக்கிறான் அவன் என்னைய கொன்றுவான் காரணம் அவனை ஏமாற்றி அவனுடைய ஆசீர்வாதத்தை தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கிட்டேன் அதனால் என் மேலே அவன் வருத்தமாக இருப்பான் கோபமாக இருப்பான் எரிச்சலாக இருப்பான் என்னை பார்த்த உடனே கொன்றுவான் அவங்க அம்மா அப்படிதான் அவன் சகோதரன் என்றைக்காக உன்னை போட்டு தளிருவான்ப்பா அதனால் நீ போயிரு எங்கள் மாமா என் பிரதர் வீட்டுக்கு போயிருன்னு அவங்க லாபான் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்ட அம்மா சரி இப்போ அவன் எல்லா பரிவாரங்களோடு அவன் வர்றான் நிறைய பரிவாரங்கள் அவனுக்கு உண்டாகி விட்டது அவன் வரும்பொழுது அவனுக்கு ஒரு செய்தி வந்தது என்னன்னா உன் சகோதரனாகிய ஏசா நானூறு பேரோடு கூட உன்னை சந்திக்க வருகிறான் ஆஹா நம்ம அண்ணாச்சி தனியாக வரல ஒரு நானூறு பேரை வர்றாருன்னு உடனே இவருக்கு கதிகலங்கி போய்விட்டது பயம் வந்து விட்டது சரி நிச்சயம் எங்கள் அண்ணன் என்னைய போட்டு தள்ளிடுவான் நான் காலி அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு ஆண்டவர் அவனுக்கு அவனை குறித்த பெரிய திட்டங்கள் அவச்சிருக்கிறார் உண்மை அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் இங்கே பயம் பயம் வரும் பொழுது தேவனுடைய வாக்கு தேவனுடைய திட்டங்கள் தேவனுடைய தீர்மானங்கள் எல்லாம் மறந்து போகிறது அப்படியே அதெல்லாம் ஒன்றும் மனசுக்கு வர்றதில்லை பயம்தான் அங்கே முதல் இடத்தை பெறுகிறது அப்போ என்ன செஞ்சான் தெரியுமா எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தினான் எல்லாவற்றையும் அவனுடைய அவன் பொண்டாட்டி அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பொருட்கள் அவனுடைய உடைமைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் அவன் அக்கறைப்படுத்தி யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்படியே என்னை போட்டு தள்ளினாலும் என்னை போட்டு தள்ளிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப சேஃபாக ரொம்ப தந்திரசாலி இல்லை பயங்கரமான ஆளாச்சே ஏமாத்துக்காரனாச்சே பித்தலாட்டம் பண்ணவனாச்சே அவன் பேர் யாக்கோபிட்டுதானே எல்லாத்தையும் ஒதுக்கிட்டான் ஒதுக்கிட்டு ஆனால் ஒரு காரியம் அவன் செய்தான் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பினான் எதுக்கு ஆசீர்வாதம் அண்டவரையை நீர் என்னை ஆசீர்வதித்தால் தீங்கு என்னை அணுக முடியாது மரணம் ஒன்றும் என்னை செய்யாது சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது காரணம் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் தயவு உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும் அதுல ஒரு பாதுகாப்பு இருக்குதுங்க ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமா ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது செல்வ செழிப்பு உண்மைதான் கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரையத்தீர்த்தார் அவர் அதனுடைய வேதனையை கூட்டுவதில்லை இவைகள் எல்லாவற்றையும் அவன் கத்தருடைய நாமத்தினாலே அவனுடைய முயற்சியினாலே முயற்சி பண்ணாங்க எல்லாத்திலையும் அவன் ட்ரை பண்ணான் முயற்சி செய்துதான் தான் மாமனார் எத்தனையோ தடவை அவனுடைய சம்பளத்தெல்லாம் மாற்றினான் எத்தனையோ அவனுக்கு சூழ்ச்சிகளை பண்ணினான் அவன் ஆசிர்வாதத்தை கெடுக்க அவனுடைய வளர்ச்சியை தடுக்க எத்தனையோ இவன் இவன் அப்போ அங்கே தான் கற்றுக்கிட்டான் நம்ம என்ன விதைச்சமோ நம்ம மாமனார்ட்டை அறுக்கிறோம் அப்படின்னு அவன் நினைத்தான் ஆனாலும் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்த பொழுது தான் எல்லாவற்றையும் அவன் அக்கறைப்படுத்தி எல்லாவற்றையும் ஒதுக்கி தனித்திருந்தான் தனித்து சும்மா இருந்தான் நினைக்கிறீங்க தேவதூதனானவரோடே அவன் போராடினான் அவனுடைய போராட்டத்தினுடைய ரகசியம் ஏன் போராடினான் அண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் விடுவது இல்லை பாருங்க வைராக்கியமான ஒரு ஜபம் ஒரு கடுமையான முயற்சிங்க அவன் தூங்கவே இல்லைங்க அந்த ராத்தில தனியாக அவன் போராடி 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 பொழுது விடியும் மட்டும் போராடினான் போராடிட்டு அவர் சொல்றாரு பொழுது விடுகிறது நான் போகட்டும் அப்படின்னு அவர் கேட்கிறார் தூதனானவர் அப்ப இவர் சொல்றாரு நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை போக விடேன்னு சொல்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய ஒரு போராட்டம் நடந்து 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 விடியற் வர நேரத்தில் அவர் போறேன்றார் தேவதூதனானவர் தூதனானவர் போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் சொல்கிறாரு நான் உங்க விட மாட்டேன் நீர் என்னை என்ன செய்ய நான் ஆசீர்வதிக்கணும் அப்போ அவர் சொல்கிறாரு நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உன் பேர் என்ன நான் கேட்குறேன் தேவனுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் இவனுடைய பேர் தெரியாதா இவன் பேர் நல்லா தெரியும் ஆனால் அவர் கேட்குறாரு உன் பேர் என்ன உன் வாயை திறந்து உன் பேரை சொல்லு அப்படின்னு அப்போ ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா உன்னுடைய உண்மையான பேரை சொல்லுப்பா நீ யாரு நீ எப்படிப்பட்டவன் அப்போ அவர் சொல்கிறார் ஆண்டவரே நான் ஒரு எத்தன் நான் ஒரு ஏமாற்றுக்காரன் சப்ளாண்டர் அப்படின்னு போட்டிருக்கு நான் எல்லாரையும் ஏமாத்தினேன் அம்மாவை ஏமாத்தினேன் அப்பாவை ஏமாத்தினேன் அண்ணனை ஏமாத்தினேன் மாமனாரை ஏமாத்தினேன் எல்லாரையும் ஏமாத்தி ஏமாத்தி ஏமாற்றி அப்படியே என்னுடைய தந்திரத்தினால நான் என்ன செய்தேன் எல்லாரையும் ஏமாற்றி நான் இவ்வளவு எல்லாத்தையும் நான் சேர்த்தேன் என் பெயர் ஏமாற்றுக்காரன் ஒ அந்த இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார் உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது நீ எப்படிப்பட்டவன் அதை ஆண்டவருக்கு நாம் சொல்லும் பொழுது அங்க உடனே ஆசீர்வதிக்கிறார் இப்ப இந்த போராட்டத்துக்கு பிற்பாடு தேவன் அவனுடைய பெயரை மாத்துறார் என்ன பெயர் வைக்கிறார் இஸ்ரவேல் ஏன் இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார் இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன் இசவேலின் பிரபு மேற்கொண்டான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதாங்க ஆசீர்வாதம் அப்புறம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது அவன் பயப்படலை வர்றதெல்லாம் வரட்டும் கத்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது அவர் நன்மையானது எனக்கு செய்கிறவர் ஒரு தீங்கும் என்னை செய்யாது துக்கப்படுத்தாது ஆசீர்வாதத்தை விரும்புங்க அதை வாஞ்சிக்கணும் அதை தேடினாங்க அது கிடைக்கும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஆக்சுவலாக அதுக்கு என்ன அர்த்தமா நீங்கள் கண்டடையும் வரைக்கும் தேடுங்கள் சிலர் சொல்கிறாங்க சும்மா ஒரு தடவை கேட்டு நீ அதை அப்படியே விட்டுரு அவ்வளோதான் ஒரு தடவை சொன்னால் போதும் அவர் அவர் அப்படியே இல்லைங்க அவரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரியுங்கள் அந்த ஒரே ஒரு தடவை ஸ்தோத்திரம் கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு மூடிக்கிட்டு இருக்கணும் வாய் மூடிக்கிட்டு இருக்கணும் கிடையாது இடைவிடாமல் எல்லாவற்றுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அப்ப அந்த ஸ்தோத்ரம் அந்த துதி அந்த நன்றி உணர்வு எப்போதும் எப்போதும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இரவும் பகலும் நம்முடைய வாயில் இருக்க வேண்டுமா அதை சிலர் கேட்கணுமா அண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆம் பிரியமானவர்களே அதே மாதிரிதான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்க கேட்கணும் அதாவது கண்டடையும் வரைக்கும் அதை தேடணும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படி கேளுங்க தினந்தோறும் ஆசீர்வதிப்பார் காலையில் எழுந்த உடனே சொல்லுங்க ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதிம் என்று சொல்லுகிறதை விட பிறரை ஆசிர்வதியம்னு அதிகமாக சொல்லிட்ட படம் கடைசியில் சொல்லுங்க என்னை ஆசீர்வதின்னு சொல்லுங்க அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் பாருங்க அவர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது தம்முடைய சீஷர்களை பெத்தானியா வரைக்கும் கூட்டிகிட்டு போறார் தம்முடைய சீஷர்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அங்கே என்ன செஞ்சார் தெரியுமா அவர் ரெண்டு கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் பாருங்க அன்றைக்கு அந்த பெற்றோர் அன்றைக்கு நிறைய சின்ன குழந்தைகளை வச்சிருந்தாங்க அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து அவர் கையில கொடுத்து அல்லது அவர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கேட்டார்கள் பாருங்க அந்த ஆசீர்வாதம் இந்த வேதத்தில் தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஒரு பெரிதான ஒரு விசேஷமான ஒரு காரியமாக கருதப்பட்டது ஏன்னா தகப்பன் எப்படி ஆசீர்வதிக்கிறானோ அப்படித்தான் என் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது தகப்பனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சமமானது அதனால தான் உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதுதாங்க பலம் உள்ளது அது தாங்க உங்களை வாழ வைக்கும் பாருங்க உனக்கு நன்மை உண்டாகியிருப்பதற்கும் பூமியிலே உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக வாக்குத்தம் உள்ள முதலாவது கற்பனை இது தாங்க பைபிளில் வாக்குத்தமும் கட்டளையும் இணைந்த ஒன்றே ஒன்று இது தாங்க ஆண்டவருக்கு ஸ்டோத் பத்து கற்பனை இது ஒன்று ஆண்டவர் உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்புன்னு அதில் இன்க்ளூட் பண்ணுறாரு ஆகவே அதை நீங்கள் வாஞ்சிக்கணும் அதை நீங்கள் விரும்பணும் அதை தேடணும் அதாங்க ஆசீர்வாதம் அருமையானவர்களே நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறீங்களா அதுக்கு முயற்சி பண்ணணும் அது தானாய் வருவதில்லை அதை தேட வேண்டும் தேடுகிறவர்கள் என்னை நீங்கள் தேடுங் முழு முழுதயத்தோடு தேடுங்க என்னை தேடுகையிலே நீங்கள் அதை கண்டடைவீர்கள் அதாங்க ஆசீர்வாதம் அதை நாம் தேட வேண்டும் அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் தியாகம் பண்ணணும் விழித்திருக்க வேண்டும் இவன் ஒரே வார்த்தையில் ஆண்ட ஒரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிருக்கலாம் சிலர் சொல்லாங்க நீ எல்லாம் ராத்திரி முழுதும் ஜோமனன் அவசியம் இல்லை யேசுநாதர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார் ஓகே அவர் செய்து முடிச்சுட்டார் பட் அது எப்படி பெற்றுக்கொள்வது விசுவாசம் இருக்கிறது விசுவாசம் முயற்சி செஞ்சுதாங்க அதை பெற முடியும் சிலர் அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறாங்க அப்படி எல்லாத்தையும் அதை குறித்து ஒரு அசால்ட்டான ஒரு தன்மை அப்படி இல்லைங்க எல்லாத்தையும் நம்ம வாஞ்சித்து விரும்பி அதற்காக பிரயாசப்பட்டு கிரயம் செலுத்தி நேரம் செலவழித்து அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எதுவும் இந்த உலகத்தில் ரட்சிப்பு தானாக வருகிறதில்லை ரட்சிப்பு இலவசம்தான் பட் அதை எப்படி பெற்றுக்கொள்வது அதற்கு ஒரு விசுவாசம் அதற்கு ஒரு தேவ தயவு வேணும் இல்லையா அது இருந்தால் தனக்கு அதை பெற முடியும் எல்லாம் அங்கே ரெடியா இருக்குது பட் யூ ஹவ் நீ நேரம் எடுத்து அதை போய் அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக அந்த வாஞ்ச இல்லை என்றால் மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் உம்மையே உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது ஏன் கதறுது பாருங்க அந்த வாஞ்சை இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே கிடைக்காதுங்க இந்த உலகத்துக்கு அடுத்து காரியமானாலும் சரி தேவனுக்கு அடுத்த காரியமானாலும் சரி நீ பிரயாசப்பட வேண்டும் தேட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் பயப்பட வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் அவருக்கு பிரியமானதை நடப்பிக்க வேண்டும் இல்லைன்னா அதெல்லாம் சும்மா வராதுங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல பிதாவே இந்த கால வழியிலே உடைய சத்தத்தை கேட்ட முடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் கதாவே அவன் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் என்று நாங்கள் நூற்றி ஒன்பதாம் சங்கீதத்தில் படித்தோமே சுவாமி நீர் எங்களை ஆசீர்வதியும் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களை கனப்படுத்தும் எங்களை மேன்மைப்படுத்தும் உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு தேவை ஆண்டவரே உலகத்தாருடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு இருந்தாலும் உமது ஆசீர்வாதம் நிலையானது நிரந்தரமானது கருத்தாவே அது எங்களை நித்தியத்துக்கு கொண்டு போய் எங்களை சேர்க்கும் அதற்காக ஸ்தோத்ரம் உம்முடைய கருத்தை நீட்டி எங்களை தொட்டு ஆசீர்வதியும் எங்களுடைய வார்த்தை பலப்படுத்துவதாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசிறவேல ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் அந்த பிரியத்தை நாங்கள் வாஞ்சிக்கணும் சுவாமி அதுக்கு எங்களுக்கு கிருபித்தாங்க இந்த வசனத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதியம் சாபத்துக்கும் மரணத்துக்கும் வியாதிகளுக்கும் விக்கனங்களுக்கும் அறுவருப்பான காரியங்களுக்கும் மாம்சிகமான காரியங்களுக்கும் உலகத்தின் பழக்க வழக்கங்களுக்கும் எங்களை விலைக்கு காத்தரலும் உங்களுடைய பார்வையிலே உண்மை உள்ளவர்களாக விலையேற பெற்றவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும் நன்மையும் கிருபையும் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என் பாத்திர நிரம்பி வழிகிறது என்று சொல்ல அந்த ஆசிர்வாதம் கர்த்தாவே நிரம்பி வழிந்து பிறரை ஆசீர்வதிக்க கத்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த ஆசீர்வாதம் அந்த செழிப்பு விருத்தி அடைவதாக பெருகுவதாக அநேகரை அது நிரப்புவதாக உமக்கு ஸ்தோத்ரம் கத்தரி ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்ரம் அந்த வாஞ்சி அந்த முயற்சியை இந்த நாளில் எங்களுக்கு தர வேண்டிக் கொள்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் சொல்லுமா என்ன ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கத்தரோடைய ஆசீர்வதிப்பாராக இப்போதும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நியுன்னி ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் கத்தனி ஆசீர்வதிப்பாராக